வணக்கம் டிசிஆர் நேர்களே, இன்னைக்கு கிறிஸ்பி கார்ன் ஸ்நாக்ஸ் செய்ய போறோம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிருங்க. கிறிஸ்பி கார்ன் ஸ்நாக் எப்படி செய்யறதுங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல 3 முட்டைய உடைச்சு ஊத்திக்கோங்க. இதோட 1 ஸ்பூன் வெள்ளை மிளகு தூள், 1/2 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 60 கிராம் சர்க்கரையை போட்டு கலந்துக்கோங்க. இதோட 50 கிராம் பட்டர், 250 கிராம் கார்ன்ஃபிளவர் மாவு, 50 கிராம் அரிசி மாவு, 50 கிராம் கோதுமை மாவு, உப்பு தேவையான அளவு போட்டு கலந்துக்கோங்க. இதோட கொஞ்சம் தண்ணி ஊத்தி கலந்துக்கோங்க. கலந்து வச்ச இந்த மாவை கலவையா ஒரு பாலித்தீன் கவர்ல போட்டுக்கோங்க. அடுப்புல கடாயை வச்சு 1/2 லிட்டர் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடாயிருச்சு. கவரை ஒரு மூலையில கட் பண்ணிக்கோங்க. கவர்ல இருக்கிற மாவை மெதுவா அமுக்குங்க. கொஞ்சம் நீளமா வந்ததும் கட் பண்ணி விடுங்க. இதே மாதிரி செய்யுங்க. திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக விடுங்க. நல்லா செவந்துருச்சு, எடுத்துடலாம். இப்போ சூப்பரான கிறிஸ்பி கார்ன் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிருச்சு. நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பாருங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.